நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் 7 பேர் இடைநீக்கம். சர்ச்சையால் தொடர்ந்து இரு அவைகளும் ஒத்திவைப்பு. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அரசின் நடவடிக்கைகள். நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை தேதி உறுதிப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மேலும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல். மகளிர் தினத்தையொட்டி தலைவர்கள் செய்தியும் அரசின் நடவடிக்கைகளும். இன்னும் பல நிகழ்வுகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். நாடாளுமன்றத்தின் 2வது கட்ட பட்ஜெட் கூட்டம் தொடங்கியது முதற்கொண்டே அநேகமாக அன்றாடம் சச்சரவு நடந்து இடையிடையே ஒத்திவைக்கப்படும் நிலை நீடித்து இந்த வாரத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேரை இடைநீக்கம் செய்யும் அளவிற்கு சென்றுவிட்டது. மக்களவை விதிகளை மதிக்காமல் பேரவைத் தலைவர் பொறுப்பில் இருந்தவரின் கைகளிலிருந்து பேப்பர்களை பறித்து ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேரை பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு இடைநீக்கம் செய்து மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் மாலை கூடியபோது அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்த மீனாட்சி லேஹி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கௌரவ் கோகோய், டி என் பிரதாபன், டீன் குரியகோஸ், மாணிக் தாக்கூர், ராஜ்மோகன் உன்னிதன், பென்னி பெஹனான், குர்ஜித் சிங் அப்ஜாலா ஆகியோரை பெயர் குறிப்பிட்டு அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க இயலாதவாறு நடவடிக்கை எடுத்தார். இதைத் தொடர்ந்து இந்த உறுப்பினர்கள் 7 பேரையும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்பு முழக்கங்களுக்கு இடையே இந்த தீர்மானம் குரல் வாக்கு மூலம் நிறைவேறியது. இதையடுத்து இவர்கள் 7 பேரையும் உடனடியாக அவையிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டு அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கப்பட்டது. அத்துடன் பிரச்சினை நின்றுவிடவில்லை. மக்களவை கூட்டத்தை அமைதியாக நடத்துவதற்கு பெயர் பெற்ற அவைத்தலைவர் ஓம் பிர்லா இந்த ஒழுங்கீன நடவடிக்கைகளை கண்டு வருத்தப்பட்டு கூட்டத்திற்கே வராமல் தமது அறையில் அமர்ந்து கொண்டார். அவைத்தலைவர் இந்த ஒழுங்கீனங்களால் பெரிதும் கவலை கொண்டிருப்பதாக மக்களவை தற்காலிக தலைவர்களில் ஒருவரும் பிஜு ஜனதாதள் உறுப்பினருமான பர்த்ருஹாரி மகாதாப் அவைத்தலைவரை சந்தித்த பின் கூறினார். மறுநாள் மக்களவை கூடிய போதும் பிரச்சினை தீர்ந்த பாடில்லை. காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ராகுல் காந்தி உட்பட சில உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்தார்கள். எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷம் எழுப்பினார்கள். இதன் காரணமாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தில்லி வன்முறை சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகியோர் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தனர். தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக ஹோலி விடுமுறைக்கு பிறகு விவாதிக்கப்படும் என்று ஏற்கனவே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்திருந்த நிலையில் இந்த பிரச்சினையை உடனடியாக விவாதிக்க வேண்டுமென்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே திவால் மற்றும் வங்கி சீர்திருத்த சட்டத்திருத்த மசோதாவும் கனிமங்கள் திருத்த சட்டமும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இதன் பின்னர் அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவையை வருகிற 11 தேதி வரை ஒத்திவைப்பதாக பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை குறித்து விவாதிக்க வேண்டுமென்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரி வந்ததால் அமளி ஏற்பட்டு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட வண்ணம் இருந்தது. இந்நிலையில் மாநிலங்களவை வெள்ளியன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோஷம் காரணமாக அமளி ஏற்பட்டது. அமளி நீடித்ததால் மாநிலங்களவை கூட்டத்தை மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு 11 தேதி வரை ஒத்திவைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ள குடியுரிமை திருத்த சட்டம் காரணமாக குறிப்பிட்ட பிரிவினர் குடியுரிமையை இழக்க வேண்டும் என்று கூறப்பட்டு அதற்கு எதிராக நாட்டின் பல பகுதிகளிலும் நடந்துள்ள சூழ்நிலையில் இந்த சட்டம் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் உள்ள அகதிகள் அனைவருக்கும் குடியுரிமை கிடைக்க வழி ஏற்படும் என்று கொல்கத்தாவில் பேசுகையில் தெரிவித்தார். இந்த சட்டம் அகதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த பரிசு என்று குறிப்பிட்ட அவர், இந்த சட்டத்தால் நாட்டில் உள்ள அகதிகள் அனைவருக்கும் குடியுரிமை கிடைக்கும் என்றும் கூறினார். குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து சிறுபான்மையினரிடையே எதிர்க்கட்சிகள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், இந்த சட்டம் குடியுரிமையை கொடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டதே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்காக அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார். மத்திய உள்துறை இணையமைச்சர்
ஜி கிஷன் ரெட்டியும் இந்த சட்டத்தால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது என்று உறுதிப்பட கூறியிருக்கிறார். ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் தவறான பிரச்சாரமும் சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பப்பட்ட வதந்திகளுமே தில்லி வன்முறைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானில் மத துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்டு இந்தியா திரும்பிய சிறுபான்மையினரை பாதுகாக்கவே குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்காக அல்ல என்றும் தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் மகளிருக்கு சமுதாயத்தின் அனைத்து துறையிலும் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது மனித குலம் தோன்றிய காலம் முதற்கொண்டே இருந்து வரும் உள்ளக்கிடக்கையாகும். இந்த வேட்கை பல சமயங்களில் பலவாறாக வெளிப்பட்டுள்ள போதிலும் அண்மை காலத்தில் அதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதையொட்டிதான் ஆண்டுதோறும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. நமது நாட்டில் இதையொட்டி ஒரு வார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மகளிருக்கு அதிகாரமளித்தல் தொடர்பான கருத்தரங்குகள் நாடு முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்பட இருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் மகளிர் நலன் மீதான தமது அக்கறையை புதிய முறையில் வெளிப்படுத்தியுள்ளார். தமது ட்விட்டர் வலைப்பக்கங்களை மகளிர் தினத்தன்று மட்டும் நிர்வகிக்கும் பொறுப்பை மகளிரிடமே வழங்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பெண் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடும் பெண்களை கௌரவிக்கும் வகையிலும், வாழ்க்கையை தங்கள் சேவையால் அர்ப்பணித்துக் கொண்ட பெண்களுக்காகவும் மார்ச் 8 மகளிர் தினத்தன்று தனது வலைப்பக்கங்களை மகளிரே நிர்வகிக்கும் வகையில் ஒப்படைத்துவிட தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் எண்ணங்களையும் கருத்தையும் வெளிப்படுத்த இந்த முடிவு பெரும் உதவியாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடுவும் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும்படி அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், கொள்கை வகுக்கும் போது அவர்களின் ஆலோசனை பெறப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களவையில் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் நமது சட்டங்களும் மனோபாவமும் மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தில்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட 4 மார்ச் 20 தூக்கு தண்டனையை நிறைவேற்ற திகார் சிறைக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012 நடந்த இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு 8 பிறகு இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதலில் குற்றவாளிகள் 4 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றவாளிகள் 4 தனித்தனியாக மேல்முறையீடு செய்து அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இறுதியாக குற்றவாளிகளில் ஒருவரான பவன்குமார் குப்தா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவரது சார்பில் அனுப்பப்பட்ட கருணை மனுவும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து எஞ்சிய குற்றவாளிகளின் கருணை மனுவும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நிர்பயா குற்றவாளிகளை தூக்கிலிடுவதற்கான புதிய தேதியை அறிவிக்குமாறு தில்லி நீதிமன்றத்திற்கு திகார் சிறை நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நிர்பயா குற்றவாளிகள் முகேஷ்குமார் சிங், பவன் குப்தா, வினய் சர்மா, அக்ஷய் சிங் ஆகிய 4 வருகிற மார்ச் 20 அதிகாலை 5:30 தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி திகார் சிறை நிர்வாகத்திற்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றவாளிகள் தனித்தனியாக மனு செய்து வழக்கை இழுத்தடித்து வருவதால் 4 ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்ற உத்தரவிடும்படி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூக்கு தண்டனை தேதி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த ஒரு நீதிமன்றமும் தடை விதிக்காவிடில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டதால் 20 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது உறுதியாகிவிட்டது. இந்த வாரம் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் எடுத்த சில முடிவுகள் நாட்டின் நிதி பொறுப்பை வகிக்கும் வங்கித்துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது தொடர்பான அமைச்சரவையின் முடிவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கினார். இந்த முடிவின்படி அரசு வசமுள்ள 10 பொதுத்துறை வங்கிகள் இணைக்கப்பட்டு 4 வங்கிகளாக செயல்படும்.
ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி ஆகியவை பஞ்சாப் நேஷனல் வங்கியுடனும், சிண்டிகேட் பேங்க் கனரா வங்கியுடனும், ஆந்திரா பேங்க் கார்பரேஷன் வங்கி ஆகியவை யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடனும், அலகாபாத் வங்கி இந்தியன் வங்கியுடனும் இணைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் இனி 7 பொதுத்துறை வங்கிகள் பெரிய அமைப்பாக செயல்படும் என்றும், தற்போதுள்ள போட்டி சூழ்நிலையில் இதுபோன்ற வங்கிகள் இணைப்பு நடவடிக்கை அவற்றின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவும் என்றும் அமைச்சர் கூறினார். அமைச்சரவையின் மேலும் சில முடிவுகளை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் விளக்கினார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 100% வரை முதலீடு செய்ய அனுமதி அளிக்கப்படும். அதே நேரத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் 49% பங்குகளை மட்டுமே வைத்திருக்க முடியும் என்பது அதில் முக்கியமானது. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் முதலீடு உள்நாட்டு முதலீடாகவே கருதப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அந்நிய முதலீட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதால் இந்தியாவுக்கு முதலீடு பெருமளவில் அதிகரித்துள்ளது எனவும், சர்வதேச அளவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாறி வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சீனாவின் ஊகான் மாநிலத்தில் முதலில் காணப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று இப்போது உலகளாவிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் பாதிக்கப்பட்ட நாடு சீனா என்றாலும், அதனை அடுத்து பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, ஜப்பான் நாடுகளிலும் அரபு நாடுகளிலும் பரவி இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட ஆபத்தாக முளைத்துள்ளது. நம் நாட்டை பொறுத்தவரை 29 பேருக்கு COVID-19 நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 28,529 பேர் சமூக கண்காணிப்பில் இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் குறித்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது. இதனை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது. மாறிவரும் நிலைமைக்கு ஏற்ப பயண அறிவுரைகள் திருத்தி அறிவிக்கப்படுகின்றன என்று அதில் விளக்கியுள்ளார். COVID-19 தொற்று பற்றி அறிய 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை செயல்படுவதாகவும், உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது என்றும் கூறினார். கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்ட நிலையில் சீனாவின் ஊகான் பகுதியிலிருந்து இந்திய மாணவர்களையும் மற்றவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இந்தியாவுக்கு கொண்டுவர ஒருங்கிணைப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்தும் விளக்கமாக தெரிவித்தார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டெரிக் ஓ பிரையன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் COVID-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கொரோனா வைரஸ் நோய் தொற்றினை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையும் ஏற்பாடு செய்துள்ளதாக மருத்துவமனையின் டீன் ஆர் ஜெயந்தி கூறியுள்ளார். 12 தனிமைப்படுத்தப்பட்ட அறைகளும் அதற்கென்று தனியான மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், போதுமான மருத்துவ உபகரணங்கள் இருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மாதம் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட 10 பேருக்கு நோய் பாதிப்பு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பிரச்சனையால் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்களில் பங்கேற்பதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் நரேந்திர மோடியும் தவிர்க்கப் போவதாக அறிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஹோலி கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், கொரோனா வைரஸ் பரவுவதை தவிர்ப்பதற்காக பெருமளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்குமாறு உலகெங்கிலும் உள்ள நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை நிகழ்ச்சியில் பங்கேற்பதில்லை என முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் பரவாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஹோலி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் இருமல் மற்றும் தும்மல் போன்ற சமயங்களில் கைக்குட்டைகளால் வாயை மூடிக்கொள்ளல், பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்தல் உள்ளிட்டவை நோய் பரவுவதை தடுக்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவுறுத்தல்கள் குறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. CBSEயும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. CBSE தேர்வு எழுதி வரும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் முகக்கவசம் அணிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு அறைகளில் கைகளை சுத்தம் செய்வதற்கான கிருமி நாசினிகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. இது தவிர பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தனிநபர் சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும்,
கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும். இருமல் அல்லது தும்மல் வரும்போது வாயை மூடிக்கொள்ள வேண்டும். கைகளில் அழுக்கு தென்பட்டால் ஆல்கஹால் கலந்த கை கழுவும் சாதனம் அல்லது சோப்பு போட்டு கைகளை சுத்தம் படுத்த வேண்டும். உபயோகிக்கப்பட்ட காகித குட்டைகளை உடனடியாக குப்பை தொட்டியில் போட வேண்டும். உடல் சோர்வாக காணப்பட்டால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் என்ற அறிவுரைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதேபோல் இருமல் மற்றும் காய்ச்சல் இருப்பவர்கள் மற்றவர்களுடன் சகசமாக பழகுதல் கூடாது. பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. விலங்குகள் அல்லது சமைக்கப்படாத மாமிசத்தை தொடக்கூடாது என்று பொதுமக்கள் தவிர்க்க வேண்டிய செயல்களாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொடர்பான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ள 24 மணி நேரமும் இயங்கும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 911-1123-97-80-46 ஆகிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தகவல்களை தெரிவிக்கலாம். இதேபோல ncovi2019@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கன், மட்டன், மீன் வகைகள் ஆகியவற்றை சாப்பிடுவதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவும் என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் ஆணையத்தின் தலைவர் GSC ஐயங்கார் தெரிவித்துள்ளார். மற்றொரு நல்ல செய்தியையும் அவர் கூறியிருக்கிறார். மாமிச உணவின் மூலம் கொரோனா வைரஸ் கிருமி பரவும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. நமது நாடு வெப்ப நாடாக இருப்பதால் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் போது வைரஸ் கிருமி தங்க இயலாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எபோலா வைரஸ், பறவை காய்ச்சல் போன்றவற்றை இந்தியா சிறந்த முறையில் கையாண்டு தடுத்ததைப் போலவே தற்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு காரணமாக நமது நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவது தடுக்கப்படும் என்றும் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் மருத்துவ நிபுணர்கள் தைரியமூட்டியிருக்கிறார்கள். உலக அளவில் கொரோனா வைரஸ் என்ற COVID-19 வைரஸ் தமிழ்நாட்டையும் பாதிக்குமோ என்று மக்கள் மத்தியில் அச்சம் நிலவும் வேளையில் அத்தகைய அச்சத்திற்கு இடமில்லை என்றும் தமிழகத்தில் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை விமான நிலையத்தில் அவர் ஆய்வு செய்தார். செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் COVID-19 வைரஸால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் உறுதிபட கூறினார். தமிழகத்தில் இந்த வைரஸால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதபடி அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் 24 மணி நேரமும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதுவரை 123 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் 1243 பேர் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் கூடும் வணிக வளாகங்கள், திரையரங்குகள், மார்க்கெட் பகுதிகள் மற்றும் பள்ளி கல்லூரி ஆகிய இடங்களில் COVID-19 தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வைரஸ் தொற்று குறித்து பரப்பப்படும் எந்த ஒரு வதந்திகளையும் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் இந்த வைரஸை தடுக்கும் பணி சவால் மிகுந்தது என்பதால் இதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மேலும் ஒரு மருத்துவக் கல்லூரி உதயமாக உள்ளது. மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி தேவை என்று மத்திய அரசிடம் மாநில அரசு விடுத்த கோரிக்கையின் பேரில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி அமையவுள்ளது. 22.67 ஏக்கர் பரப்பளவில் 479 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள இந்த அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பயனாக தற்போது 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படுவதால் தமிழ்நாட்டில் மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களுக்கு 2021-22 கல்வியாண்டு முதல் 1650 புதிய மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களுக்கும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் முதலமைச்சர் கூறினார். புதிதாக தொடங்கப்படும் மருத்துவக் கல்லூரிகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழி ஏற்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், மத்திய அரசின் சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றார்.
தமிழக மக்களின் முன்னேற்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும், தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும், நவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை ஒரு முன்மாதிரியாக திகழும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்ற சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும், இதனால் குழந்தைகள் இறப்பு விகிதம், பிரசவத்தின் போது இறப்பு ஆகியவை பெருமளவில் குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சில இடங்களில் அது வன்முறைக்கு இட்டுச் சென்ற போதிலும், நாட்டின் தென்கோடியில் உள்ள தமிழகமும் புதுச்சேரியும் இதனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாமல் இயல்பு நிலை நீடித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பிளஸ் டூ பொது தேர்வுகள் எந்தவித தடங்கலும் இன்றி நடைபெற்று வருகின்றன. பள்ளி மாணவர்கள், தனி தேர்வர்கள் என 835,525 பேர் 3,012 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர். இம்மாதம் 24 தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறும். ஏப்ரல் மாதம் 24 தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தடுக்கும் வகையில் 4,000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரியலூரில் 38 கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் உதவியாளர்களுடன் தேர்வு எழுதினார்கள். அவர்களுக்கு தேர்வு எழுத 1 மணி நேரம் கூடுதலாக அவகாசம் வழங்கப்பட்டது. தேர்வில் முறைகேடு நடைபெறுவதை தடுக்க அங்கு 71 பேர் கொண்ட 7 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே CBSE பொது தேர்வுகள் நாட்டின் அனைத்து மையங்களிலும் நடைபெற்றன. குறிப்பாக வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லியில் 98% பேர் தேர்வு எழுதினர். 2,888 மாணவர்கள் வடகிழக்கு தில்லியில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2,837 பேர் இந்த தேர்வில் பங்கேற்றனர். இந்த வாரத்தில்தான் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகம் 46 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. 17 தங்கம், 19 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை பஞ்சாப் பல்கலைக்கழகம் பெற்றது. சாவித்ரிபாய் புனே பல்கலைக்கழகம் 37 பதக்கங்களுடன் 2 இடத்தையும், பாட்டியாலாவில் உள்ள பஞ்சாபி பல்கலைக்கழகம் 33 பதக்கங்களுடன் 3 இடத்தையும் பிடித்தன. மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 7 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 15 பதக்கங்களை பெற்று பட்டியலில் 9 இடத்தை பெற்றது. நிறைவு விழா நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, மாணவர்கள் நாட்டுக்காகவும் தங்களது இலக்குக்காகவும் விளையாட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுகளில் திறன்மிக்க தேசம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காஷ்மீரில் முதல் முறையாக கேலோ இந்தியா பணிக்கால விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதையும் அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.